வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எல்லாருமே வீட்டில் பண்ணுவீங்க, பட் இருந்தாலும் இது வந்து என்னோடய சிம்பிள் ஸ்டைல். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய அனியன், அப்புறம் ஒரு 2 முட்டை. ஸோ இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக நூடுல்ஸ் சிம்பிளாக கொஞ்சம் டைம்லே பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அடுப்பில் நூடுல்ஸ் வேகிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன், இது நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இதில் இப்போ நம்ம நூடுல்ஸை போட்டு அது வெந்ததும் அது இந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து மேகி வெஜ் ஆட்டா நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன், பட் இருந்தாலும் இது என்ன தான் ஹெல்தி அப்படின்னாலும் நமக்கு அந்த ஒரிஜினல் மைதா நூடுல்ஸில் வர டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டு தான். இந்த மேகி பேக்கெட் வந்து 3 தான் இருந்தது. நான் ஆல்மோஸ்ட் 4 பேருக்கு மேகி பண்ணுறதுனால இந்த டாப் ரமன்லேருந்து ஒரே ஒரு பிளாக் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, நூடுல்ஸ் எல்லாம் இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. இது வெந்துட்டுருக்க டைம்லேயே நான் கொஞ்சமாக குக்கிங் ஆயிலும் கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் சால்ட், கொஞ்சமாக ஆயில். இந்த ஆயில் வந்து ஏன்னா அந்த நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். ஸோ எப்போதுமே நூடுல்ஸை இப்படி நீங்கள் பண்ணி இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுக்கிறப்போ தண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா போடுங்க, அப்போ தான் நூடுல்ஸ் சீக்கிரமாக வெந்துடும். நான் எக்கு வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணுறேன். ஸோ இதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் காரப்பொடி போடுறதுக்கு பதிலாக ஒரு சின்ன டிப் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு எங்கே போடுறதுன்னு யோசிக்காதீங்க. நம்ம பீஸாலாம் வாங்குறப்போ நம்மளுக்கு இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் கிடைக்கும், அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு கொஞ்சம் சால்ட். ஸோ இப்போ இதை லைட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் அப்படி வேகட்டும். ஸோ முட்டை ஸ்க்ராம்பிள் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், இந்த ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸோ ஆனியன்ஸ் வதங்குறப்பவே உங்ககிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. எங்கிட்ட இப்போ இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. ஸோ இந்த ஸ்டேஜில் நூடுல்ஸ்க்கு ஃபுல்லாக தேவையான அளவு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அது எல்லாமே நம்ம இதில் ஊற்றிக்கணும். ஸோ வெங்காயம் ஆனியன்ஸ் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். ஓகே, இப்போ நூடுல்ஸ்க்கு நம்ம என்ன மசாலா போட போகிறோம் அப்படின்னா நூடுல்ஸையும் நம்மளுக்கு அந்த மசாலா பேக் வரும். ஸோ அதுவும் நான் எடுத்திருக்கேன். அதோட ஒரிகானோ ஒரு 2 பேக்கெட் போடுறேன், சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம். இந்த காரம் பத்தலை அப்படின்னா நான் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட போகிறேன். ஸோ இதில் நம்ம பச்சை மிளகாய் இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஒரு சின்ன டிப் என்னென்னா, நம்ம ஆனியன்ஸ் போடுறப்போ குவான்டிட்டி நிறைய வேணும்னா நீங்கள் நிறைய ஆனியன்ஸ் போடலாம். ஸோ அந்த ஆனியன்ஸ் போட்டுட்டு இதை வந்து நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் நூடுல்ஸை மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் மசாலா எல்லாம் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த கொஞ்சம் நேரம் இந்த மசாலாலாம் இந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். நான் இன்னும் இதில் பெப்பர் ஆட் பண்ணல. ஸோ மற்ற மசாலாலாம் போட்டிருக்கேன், இது கொஞ்சம் நேரம் அப்படியே லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் அதுவும் போட்டுக்கோங்க, நான் இப்போ அதை சேர்க்குறேன். ஸோ க்ரீன் பீஸ் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ இதை லைட்டாக வறுத்துக்கலாம், ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்துக்கலாம். ஸோ இப்போவே தேவையான அளவு சால்ட்டும் போட்டுட்டு நம்ம இது கூட இப்போ நூடுல்ஸை சேர்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம சால்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம், நூடுல்ஸும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணோம். ஸோ கரண்டியை வந்து கீழேருந்து எடுத்து நீங்கள் இப்படி ஜஸ்ட் இப்படி உதுத்து விடுங்க. எங்கேயாவது கட்டி இருந்ததுன்னா அந்த கரண்டிலே வந்து இதை வந்து இப்படி பிரித்து விடணும். ஸோ நம்மளுக்கு அந்த நூடுல்ஸோட ஷேப்பும் நம்மளுக்கு அப்படியே இருக்கணும், குழஞ்சிடக்கூடாது. இப்ப
அடுப்பை வந்து ஃபுல்லாக ஹையில் வச்சுட்டேன். ஹையில் ஒரு 1 மினிட் வச்சுட்டு நம்ம நூடுல்ஸை குக் பண்ணுவோம். ஸோ இந்த டைமில் லாஸ்டில் இந்த எக்கை வந்து ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் காரம் பத்தலைன்னா நீங்கள் பெப்பர் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ டேஸ்டியான நூடுல்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டேன். இட்ஸ் ஸோ யம்மி. ஓகே, ஸோ என்னோட ஸ்டைல் ஆஃப் மேகி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.